தன்னிச்சையாக ஜனாதிபதி அவர்கள் ஐஎம்எஃப் உடன் பேச்சுவார்த்தைகள் செய்து ஒரு உடன்படிக்கை செய்து போட்டு அதில் 225 பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லாட்டி அவர்களை துரோகிகள் என்று சொல்கிறது எந்த நியாயம் இல்லாத ஒரு விடயம். விவாதத்தை நாங்கள் பரிஷ்கரித்து நாங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. நாங்கள் வெளிநடப்பு செய்தாலும் அன்றைய நாளில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே பேசிவிட்டு தான் வெளிநடப்பு, அதுக்கான காரணத்தை சொல்லி தான் நாங்கள் உண்மையிலே பாராளுமன்றத்திலே பொறுத்தளவிலே பிரதானமான எதிர்கட்சி சஜித் பிரேமதாசாவுடைய ஐக்கிய மக்கள் சக்தி, நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் நாங்கள் ஒரு தனி கட்சியாக தான் நாங்கள் பயணிக்கிறோம் அந்த எதிர்கட்சியிலே. எங்கட கட்சியை பொறுத்தளவில் அவ்வாறு எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. நான் அறிந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக இந்த விவாதத்திலே கலந்து கொள்கிறோம். என்னால் நாங்கள் கடந்த காலத்திலேயும் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு விவாதத்தையும் நாங்கள் பரிஷ்கரித்து நாங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. நாங்கள் வெளிநடப்பு செய்தாலும் அன்றைய நாளில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திலே பேசிவிட்டு தான் வெளிநடப்பு, அதுக்கான காரணத்தை சொல்லி தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருப்போம். அந்த வகையிலே ஜனாதிபதியினுடைய இந்த விசேட உரையை பற்றியான விவாதம், இந்த விவாதங்களிலே சாதகங்கள் பாதகங்களை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு தான் அந்த பாராளுமன்ற அமர்வு இருக்குது. வாக்கெடுப்பை பொறுத்தளவிலே ஜனாதிபதி அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை பற்றி எதுவும் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு தரவில்லை. நான் நினைக்கிறேன் உலக வங்கியினுடைய பிரதிநிதிகள் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் வந்த பொழுது அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டத்துக்கு கலந்து கொள்ளாத நேரத்திலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்தை கலந்து கொள்றதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டபடியும் இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட், அதாவது ஐஎம்எஃபினுடைய இந்த எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்த போகிறீங்க என்ற விடயத்தை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் தெரியப்படுத்தணும்னு சொன்னால் ஜனாதிபதி அந்த நிலை அது பாராளுமன்றத்துக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று அதெல்லாம் முடிந்து எத்தனையோ மாதங்களாகியும் இதுவரைக்கும் அந்த எந்த ரிப்போர்ட்டும் எங்களுக்கு தரவில்லை. அப்போ ஒரு ரிப்போர்ட்டும் தராமல் தன்னிச்சையாக ஜனாதிபதி அவர்கள் ஐஎம்எஃபுடன் பேச்சுவார்த்தைகள் செய்து ஒரு உடன்படிக்கை செய்து போட்டு அதில் 225 பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு வாக்களிக்க வேண்டும், இல்லாட்டி அவர்களை துரோகிகள் என்று சொல்கிறது எந்த நியாயம் இல்லாத ஒரு விடயம். நாங்கள் அதிலே வாக்கெடுப்பில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறோம்ன்றது ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் அனைவரும் சேர்ந்திருந்து நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். அது நான் நினைக்கிறேன் பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் பொழுது நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் பரிஷ்கரிப்புன்றது நான் என்னுடைய நம்பிக்கை பரிஷ்கரித்து எந்த பிரியோசனம் இல்லை, எந்த விடயத்தையும் பரிஷ்கரித்து பிரியோசனம் இல்லை. குறிப்பாக அவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலே பரிஷ்கரித்து தான் இருக்க வேண்டும். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.